வணக்கம். நான் டாக்டர் கமலா செல்வன் பேசுகிறேன். சில விஷயங்கள் அபவுட் குடும்ப கட்டுப்பாடு பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடுக்கு அவசியமே இல்லை. லெஸ் பாப்புலேஷன், நல்ல சுத்தம் சுகாதாரம், வயல் நெல் எல்லாம் அன்கன்டாமினேட்டட் சுத்தமாக கிடைச்சது, ஆர்கானிக்காக கிடைச்சிது. இப்போ எல்லாம் மாறிடுச்சு, ஒரே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். குழந்தை எல்லாருக்கும் குழந்தையே இல்லை, குழந்தைகளுக்கு வரிசையாக பிறந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து எதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போல்லாம் குழந்தை இன்மை இல்லைன்ட்டே ஒரு இதுவே கிடையாது, ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இப்போ என்ன ஆறுது, ஆண்களுக்கும் அஃபெக்ட் ஆறுது, பெண்களுக்கும் அஃபெக்ட் ஆறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் குடும்ப குழந்தை இல்லைங்கிறச்சி மத்தி புத்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறோம். அல்ல, சில பேர் ஒரு குழந்தை பிறந்தவொடனே எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஆனால் செகண்ட் குழந்தை பிறந்தவொடனே நிச்சயமாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தே டோன்ட் ஹேவ் செல்ஃப் கண்ட்ரோல். சில பேர் வந்து கோஆபரேட்டிவ் போட்டுக்கிறாங்க, லூப் போட்டுக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு அப்புறம் இந்த மாதிரி லூப் போட்டீங்கன்னா ரெண்டாவது குழந்தை நிக்காமே போயிடும். டியூப் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கரு இணை குழாய் கர்ப்பம் வந்துடும். அதனால சப்போஸ் நீங்க வந்து 3 இயர்ஸ் போதும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் நீங்க எடுத்துடணும். அண்ட் கோஆபரேட்டிவோ லூப் எது போட்டாலும் அதுக்கு முன்னால கரெக்டா பீரியட் வந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் டேக்குள்ள போட்டுக்கணும். ஏன்னா அப்பதான் கர்ப்பப்பை கொஞ்சம் லூஸா இருக்கும். அதுக்கு முன்னால ஒரு கிரிமினல் பாதிப்பு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு வாரம் எடுக்கிறது பெட்டர். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஆர் தேர்ட் டே ப்ளீடிங் இருக்குச்சு போட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாசம் என்ன சேர்க்கை கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். எப்போதும் மாதவிடாய் போது என்ன சேர்க்கை கூடாது. அந்த சமயத்துல அந்த மாதவிடாய் பிளட்டு டியூப் வழியா வெளியில போய் பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி வியாதி வந்துடும். அதனால இது போட்டு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் ரத்தமா சில பேருக்கு வயிற்று வலிச்சுட்டே இருக்கும், ப்ரீஸ் இரெகுலராக ஆயிடும், அப்புறம் ஓவர் ப்ளீடிங் ஆகும். ஒரு 3 மந்த்ஸ் மெடிசன்ஸ் போட்டு சரியில்லைன்னா நீங்க லூப் எடுத்துறது பெட்டர். உங்களுக்கு அது ஒத்துக்கலன்னு அர்த்தம். அது ஸ்கேன் பண்ணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை த்ரெட் அப்படி இழுத்தாலே வந்துடும். அதை தவிர்த்து நீங்க வந்து வேற ஃபேமிலி பிளானிங், யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட்னா சேஃப் ப்ரீட் ஃபாலோ பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் சேஃப். பட் நீங்க வந்து கர்ப்பத்தில் மாத்திர ஈஸியஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் அண்ட் ஃப்ரீ டு யூஸ். ஏன்னா நீங்க நினைவா கரெக்டா அந்த மைக்ரோ டோஸ் பில்ஸ், இந்த மாதிரி ஹை ஈஸ்டிஜன் எல்லாம் கிடையாது, லோ டோஸ் ஈஸ்டிஜன் பில்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க 5th டேலேருந்து 25th டே மட்டும் போட்டீங்கன்னா கரெக்டா பீரியட் வரும், 100%. ஃபர்ஸ்ட் மந்த்ல விட்டுட்டு செகண்ட் மந்த்லேருந்து 100% உங்களுக்கு ஃபுல் ப்ரூஃப், நிச்சயமா குழந்தை பிறக்காது. இப்போ நீங்க இன்னைக்கு ஒன்றும் செக்ஸ் வச்சுக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு நாள் கூட நீங்க அந்த டேப்லெட்டை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் நைட்டுன்னு வச்சுருந்தீங்கன்னா எதை மறக்க மாட்டீங்க, அந்த டேப்லெட் எடுக்கிறது பக்கத்துல ஏதாவது நினைவச்சுக்கிற மாதிரி நான் ஹஸ்பண்ட் ஷுட் ரிமைண்ட் யூ, நைட்டு படுக்கிறச்சே ஒரு டம்ளர் பாலோட கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ இன்னி நைட்டு மறந்துட்டோம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மறந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும். அது எடுத்துக்காமல் விட்டீங்கன்னா 2 நாள் ப்ளீடிங் வந்துடும், இல்லைன்னா அப்படியே ப்ரெக்னென்சி ஆகிடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும், மறக்கவே கூடாது. அந்த ஓரல் பில்ஸ் பெஸ்ட். எப்போ நீங்க வேண்டாம் நினைக்கிறீங்களோ நிறுத்தின ஒரு மாசம் இல்ல மறுமாசம் 99% கர்ப்பம் உடனே நின்றுடும். ஸோ ஓசி பில்ஸ், இன்ட்ரோயூட்ரைன் டிவைஸ், பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன். இப்போ 2 குழந்தை பிறந்துருச்சு, முதல் குழந்தைக்கு 2 வயசு, 2வது குழந்தைக்கு 6 வயசு, எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்றாங்க. எந்த குழந்தைக்குமே நாங்கள் வந்து லைஃப் கேரண்டி கொடுக்க முடியாது. 2 வளர்ந்த குழந்தைங்க ஆக்சிடென்ட்ல போயிடுறாங்க, 2 பேரும் ஒரே ஆக்சிடென்ட்ல. நிறைய பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க, 2 குழந்தைங்க, பையன் பொண்ணு, 2 பையன், 2 வளர்ந்த பொண்ணுங்க எல்லாம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு வயசானவங்க 42 வயசு, எனக்கு குழந்தை வேணும் டாக்டர், ஒரே பையன் வளர்த்தோம், எல்லா பணத்தையும் அந்த பையன் மேல போட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சோம், அமெரிக்கா போனோம், மறுநாளே ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான், எப்படி இருக்கும்? ஸோ உயிருக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சில்லி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு நீங்க வந்து குழந்தையே வேண்டாம்னு சொல்றீங்க. ஒரு குழந்தைக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்ததும் கர்ப்பத்தில் ஆபரேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரீகேனலைசேஷன் பண்ண முடியாது. நிறைய பேர், 10-15 பேர் எனக்கு கேட்டு பயத்தை கிழிச்சு ரீகேனலைசேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது 99% அது சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கரீனி குழந்தை திருப்பி ஆகலாம் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஸோ பணம் வந்து ஸ்டெரிலைசேஷன் பே பண்ணியிருக்கீங்க, ரீகேனலைசேஷன் பே பண்ணிருக்கீங்க, இப்போ எங்ககிட்ட டெஸ்ட் பிபிக்கு பே பண்ண போறீங்க, இல்லை என்னமா நியாயம்? ஸோ யோசி 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 ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் இஸ் பர்மனன்ட். இங்கே நெக்ஸ்ட் குழந்தை வேணா கண்ணு முடிந்து சோதனை குழாய் குழந்தைக்கு தான் வரணும். அந்த ரீகேனலைசேஷன் தயவுசெய்து கன்சிடர் பண்ணாதீங்க, உங்களுக்கு டபுள் செலவு. அது மாதிரி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது யோசிங்க. இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை 8 வயசு, இப்போ பையன் பிறந்தது,
பையன் பிறந்த உடனே கர்ப்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணு கேட்டாங்க. நான் என்னம்மா கேரண்டி, ஒரு குழந்தை பால் கொடுக்குறச்சே புறையிடுச்சுனா கூட குழந்தை செத்து போயிடலாம், நம்ம கையில கிடையாது, கொஞ்சம் குழந்தை வளரட்டும் அப்புறம் பண்ணிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை டாக்டரும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மூச்சு தண்ணீர் இருக்கணும்னு வென்டிலேட்டர் போட்டு பேபி நல்லா இருக்கிப்போ. பட் நான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணலை, டெம்பரரி மெத்தட் போட்டு ஒரு 3 வருஷம் லூப் அந்த மாதிரி போட்டுட்டு 3 வருஷம் கழிச்சு வேணா பண்ணிக்கோங்க. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு நான் குறிச்சி ஒரு கணவர் வச்சுன்னு இருக்க முடியாது. அவ்வளோ அவசியமா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைக்கு எதனாச்சும் கூட டக்குன்னு நீங்களே நேச்சுரலாக குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ இதுதான் அந்த கர்ப்பத்திட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலையோ காப்பர் டீ போடுறதுனாலையோ பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுனாலையோ எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இந்த வெயிட் போடுறது உங்கள் ஏஜ் பிரகாரம், நீங்கள் அவ்வளோவா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நடக்க மாட்டீங்க, இஷ்டத்தை சாப்பிடுவீங்க, நிறையா தவிர எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க. தட் இஸ் ஒன்லி திங் யூ புட் ஆன் வெயிட். அந்த லூப் போட்டு ஓவர் ப்ளீடிங்காகிறது அக்ரி பண்ணுறேன். கர்ப்பப்பை உள்ள இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன், எண்டோமெட்ரிட்டிஸ் வந்து ப்ளீடிங் ஆகலாம். அதுக்கு அப்போதைக்கே ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். இன்ஃபேக்ட் 1 or 2 months கொப்பட்டியோட நீங்கள் கர்ப்பத்தில் மாத்திரை சாப்பிட்டு கூட நிறுத்திடலாம். அதுக்கு மேலே ஒத்து வரலன்னு எடுத்துறது பெட்டர். நோ நோ சீக்வல்ஸ். ஐ ஹோப் நீங்கள் உங்கள் மனசில் அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.